தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர்னு சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிறதுல நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். இது ஒரு சிலருக்கு வியப்பாக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வரலாற்று உண்மையை மனசாட்சி இப்படி சிந்திக்கக்கூடிய யாருக்கும் இது அதிர்ச்சியாக இருக்காது. நம்முடைய மதிப்பிற்குரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமத்துவ பொது உடைமை கருத்துக்கள் மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நடித்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தார். அதுக்கு பின்னாடி காலத்தின் சூழ்நிலை கருதி காலத்தினுடைய அந்த சூறாவளி ஒரு தனி இயக்கம் அவர் கண்டார். அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது 15 ஆண்டுகள் தான். அந்த வகையில் பார்த்தால் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிக ஆண்டுகள், அதாவது 1952 1972 வரை திமுகவில் இயங்கி கொண்டிருந்தார். இதை அவரே சுட்டி காட்டியிருக்கிறார், பல கட்டுரைகள் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் கோவையில் இருந்தப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், நான் கோவையில் இருந்தபோது எனது இல்லத்தில் கலைஞர் அவர்களும் சிறிது காலம் இருந்தார், என்னோடு இருந்தார். அப்போது தேசிய இயக்கத்தை சார்ந்தவராக நான் இருந்தேன், அதாவது எம்ஜிஆர் சொல்கிறார் தேசிய இயக்கத்தை சார்ந்தவராக நான் இருந்தேன். ஆனால் கலைஞர் அவர்கள் ஒரு சுயமரியாதை கொள்கை பேசுபவராக இருந்தார். அவர் எப்படியாவது எனது கொள்கைக்கு இழுக்க நான் முயற்சித்தேன். ஆனால் இறுதியில் கலைஞர் அவர்கள் தான் வென்றார், நான் தான் திமுகவில் இணைஞ்சேன். இதுதான் வரலாறு. ஆக இன்றைக்கு திமுகவினுடைய தலைவராக கலைஞரும் திமுகவுடைய பொருளாளராக நானும் எம்ஜிஆர் சொல்கிறார், நானும் இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுப்பது யாருக்கும் வியப்பாக இருக்காது. இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கல்லூரி காலேஜ் உருவாகியிருக்குன்னா பல்லாயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் இங்கே கல்வி பெறவும் அரசினுடைய அனுமதி வழங்கி யார் தெரியுமா? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1996 தலைவர் கலைஞர் அவர்கள் 4வது முறையாக ஆட்சிக்கு வந்தார். அப்போ தான் அம்மையார் ஜானகி அவர்கள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க, விஷ் பண்ணாங்க. வாழ்த்து சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க, சத்யா ஸ்டுடியோ இருக்கிற இடத்துல ஒரு காலேஜ் தொடங்கலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு ஒரு அம்மையார் அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் நிச்சயம் அனுமதி தருகிறேன் என்று சொல்லிட்டு, உங்கள் உடல்நலம் எப்படி இருக்குது, உங்களை சந்திக்க நானே விரைவில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லி 2 நாள் ஆச்சு. 2 நாளில் அம்மையார் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர் மறைந்து விட்டார். மறைந்த செய்தி கேட்டு உடனடியாக ராமாபுரம் தோட்டத்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சென்றார்கள். அஞ்சலி செலுத்திட்டு பக்கத்தில் இருந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறார். அம்மையார் ஜானகி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆக அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்துருக்குறேன். யார் அந்த கல்வி நிறுவனத்தை நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்போ கேட்டிருக்கிறாங்க. ஆக அப்படி அக்கறையோடு கேட்டு உருவான கல்லூரி தான் இந்த கல்லூரி என்பதை நினைக்கும்போது நான் உள்ளபடிய பெருமைப்படுறேன். டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாகுவதற்கு எல்லோரும் காரணமாக இருந்திருக்கிறீங்க, மறுக்கலை. ஆனால் அதை கடித்தல அமைத்த நேரத்தில் அதற்கு துணை நின்றவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று நினைக்கிற போது அதுக்கும் நான் இங்கே வருவதற்கு முக்கிய காரணம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை படத்தில் மட்டும் பார்த்தவன் இல்லைன்னா, தூரத்திலிருந்து பார்த்தவன் இல்லைன்னா, அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்களில் கிடைச்சிருக்கு. இதே ஸ்டுடியோ, இந்த சத்யா ஸ்டுடியோவுக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறப்போ, எங்கள் சேர்த்துப்பட்டு சென்னை கிறித்துவ உயர்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ
அங்கே அடிக்கடி ஸ்கூல் டேலாம் நடத்துவோம். அப்போ டொனேஷன்லாம் போய் பல இடத்துல வாங்குவோம். அப்போ நான் முதலமைச்சருடைய மகனாகவே இருந்தேன். அதனால் இவங்ககிட்ட டிக்கெட்டு கொடுத்தா, நன்கொடை சீட்டு கொடுத்தா அதிகமாக விற்று கொடுப்பான்னு எனக்கு லீவும் கொடுத்துருவாங்க ஸ்கூலில். ஆக உடனே நான் புறப்பட்டு எங்கே வருவேன்னா, முதல்ல அந்த டொனேஷன் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல வர்ற இடம் இந்த சத்யா ஸ்டுடியோவுக்கு தான் வருவேன். ஷூட்டிங்கில் இருப்பார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பத்மநாபன் தான் இப்போ மேனேஜர், நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் தான் அதை என்னை பார்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இடையில மேக்கப் போட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். அழைச்சிட்டு போவார். 250 ரூபா டிக்கெட் வாங்குவாரோட, அதுதான் காஸ்ட்லி இருக்கிறதுல அப்போது. ஆக என் மீது அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டவர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். என்னுடைய பாட்டி, நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய அன்னை அஞ்சுகம் அவர்களுடைய ரொம்ப பாசமாக இருப்பார். அம்மா அம்மா என்று தான் அழைப்பார். அடிக்கடி கோபாலபுரத்திற்கு வருகிற போதெல்லாம் அன்போடு பேசி எல்லார் இடத்திலும் ஒரு பாசத்தோடு பழகுவார். ஒரு நாள் அவர் வந்தப்போ எனக்கு இந்த சாறு போட்டால் மரியாதை குவரன்னு தெரியாது, நான் சாறு போட்டு அவரை சொல்லிட்டேன் ஒரு தடவை. உடனே தலைவரிடத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டே பண்ணார், உங்கள் பிள்ளை என்னை பார்த்து சாறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் இன்னும் பசுமையாக நினைவு இருக்குது. அது மட்டும் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் ஆள் முதல் டிக்கெட்டு நான் தான் போய் வாங்குவேன். தேட்டரில் போய் கியூர் பேசுறது நின்று. அதனால் அவர் படம் ரிலீஸ் ஆனால் முதல்ல கோபாலபுரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவார். என்னை கூப்பிட்டு எப்படி இருந்துச்சு படம் என்பதில் கேட்பார். நான் ஓப்பனாக சொல்லுவேன், இது அப்படி எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நீங்கள் லவ் சீரில் சூப்பராக நடிச்சிங்க, இப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார். கோபாலபுரத்தில் நான் சிறுவனாக இருந்தப்போ இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பு உருவாக்கினப்போ பல கூட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறேன். அந்த கூட்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் அழைக்கிறப்போலாம் வந்திருக்கிறாரு. மேக்கப் போட ஷூட்டிங்கிலிருந்து அப்படியே வருவார். அதுக்கு பிறகு 1971 முரசே முழுகணும் நாடகம், இங்கே பிரசாத் உட்காந்துருக்கிறாரு. ஓமப்படி பிரசாத் தான் கூப்பிடுவோம் அவரை நாடகத்தில், ஓமப்படின்னு பேர் அவருக்கு. அதில் அவர் என்னோட நடத்தில் நடித்த 40 நாடகம் தமிழ்நாடு முழுக்க 1971 தேர்தல் நடந்தப்போ அந்த நாடகம் போட்டோம். அது முதல் அரங்கேற்றம் சைதாப்பேட்டை தேரடி தேடல். யார் தலைமை? மக்கள் தலைமை, எம்ஜிஆர் அவர்கள் தலைமை. அவர் வராங்கிறதுக்காக முன்வரிசையில் அப்போ நாடகம்லாம் தெருவில் தான் போடுவோம், குட்டைகள்லாம் இல்லை, தெருவில் போட்டிருக்கிறோம். தரையில் உட்காந்துருக்காங்க மக்கள், முன் சீட் இந்த மாதிரி சோஃபா செட்டை போட்டு உட்கார வச்சுக்கிறதுக்காக எம்ஜிஆருக்காக போட்டு வச்சுருக்கிறோம். அவர் வந்தார், முதல்ல அதை எடுனார், எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தரையில் உட்கார்ந்து அந்த நாடகத்தை முழுசாக பார்த்து என்னை பாராட்டி சென்றவர் தான் நம்முடைய மக்கள் எம்ஜிஆர். நினச்சி பார்க்குறதெல்லாம் எதுக்காகனா மற்றவங்களுக்கு மறைக்கக்கூடாது அப்படின்னு அதை நினைப்போடு அந்த கீழே உட்கார்ந்து பார்த்தேன். அதே நாடகத்தினுடைய நிறைவு விழா என்கேடி கலாமண்டபம், திருவல்லிக்கேணியில் இருக்கு, இப்போ இல்லது என்கேடி கலாமண்டபம். கலைஞருடைய தலைமையில் எம்ஜிஆர் அவருடைய முன்னிலையில் அந்த நிறைவு விழா நாடகம் நடந்துச்சு. அந்த நாடகத்துக்கு கலைஞர் தான் எங்களுக்கெல்லாம் மோதிரம் போட்டார். எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் கொடுத்தார். அப்போ கலைஞர் அவர்கள் பக்கத்தில் எம்ஜிஆர் கிட்ட சொல்லி, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு புத்திமதியை சொல்லிட்டு போங்க அப்படின்னு கலைஞர்கிட்ட சொல்கிறார். எம்ஜிஆர் கிட்ட கலைஞர் சொல்லியிருக்கிறார். அதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நீ நடிக்கிறத பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கவலை, உங்கள் அப்பாவுக்கு இல்லாத அந்த கேள்வி உனக்கு உண்டாகணும், அதனால் நீ நல்லா படி, பெரியப்பாங்கிற முறையில் சொல்கிறேன், நீ படிக்கணும் அப்படின்னு எனக்கு புத்தி போய் சொல்லிட்டு போனார். உனது பெயரே ஸ்டாலின், பெயரிலேயே புரட்சி தோன்றி விடுகிறது என்று என்னை உற்சாகப்படுத்தினார். கலைஞரின் மகன் கலைஞராகத்தான் இருப்பான் என்று என்னை உச்சி முகந்து என்னை பாராட்டினார். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறேன். இந்த காலேஜில், இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல நான் இதை பெருமையோடு சொல்வதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னுடைய வாழ்க்கை வரலாறு உங்களின் ஒருவனுங்கிற புத்தகத்தை படித்தீங்கன்னா அதில் முதல் பாகத்தில் இதை பற்றியெல்லாம் நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். ஏதோ இதை இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரல. என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை இதெல்லாம் நான் பதிவு செஞ்சுருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன். ஆகவே இந்த விழாவில் கலந்துக்கிறதுல என்னுடைய கடமையாக மட்டுமல்ல உரிமையாகவே நினச்சி இந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன்.